என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, எண்ணங்களும் வார்த்தைகளும், இதுதான் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ. சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கோ ரத்தம் சிவப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, நல்ல எண்ணங்கள் உள்ளதே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளும் தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு டீ கடையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. டீயை விட கொதிக்க கொதிக்க சூடா இருக்குது அந்த வாசகம். அந்த வாசகம் என்ன அப்படின்னா, இருவரை எடுத்து ஒருவரை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். இதுதான் அந்த வாசகம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு வடை சாப்பிட்டுட்டு ஒரு வடை அப்படின்னு பொய்யா கணக்கு சொல்றவங்க தட்டுல பிச்சை எடுத்துட்டு தெரு தெருவா போவாங்க அப்படிங்கிற வாசகம், அப்படிங்கிற பொருளை குடிக்கிற வாசகம் தான் அந்த வாசகம். இதை பார்த்துடைய நிறைய பேருக்கு தர்ம சங்கடம் கண்டிப்பா ஏற்படும், ஒரு மனக்கசப்பும் ஏற்படும். சரியா காசு கொடுக்கறவங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்படும். இன்னொன்னு, ஒரு ஆட்டோல வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன வாசகம் அப்படின்னா, உங்களுடைய வழி செலவு எங்களுடைய வாழ்க்கை செலவு அப்படிங்கிற ஒரு வாசகம். இந்த வாசகத்தை படிச்சோன்னா யாரா இருந்தாலும் இறங்கினதுக்கு அப்புறம் பேரம் பேசவே மாட்டாங்க. 100 ரூபா ஆகுது அப்படின்னா, இல்லனே 80 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான வாசகம் அந்த வாசகம், உங்களுடைய வழி செலவு எங்களுடைய வாழ்க்கை செலவு அப்படிங்கிற வாசகம். ஒரு மீன் கடையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன வாசகம் அப்படின்னா, மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன், மீனவன் சாப்பிட வேண்டாமா, அதனால் மீனை சாப்பிட்டு விட்டேன். இதுதான் அந்த வாசகம். இந்த வாசகத்துலதான் வெற்றி இருக்குது. முதலில் டீ கடையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன, இருவடை எடுத்து ஒருவடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். ஒண்ணு. இரண்டாவது ஆட்டோல எழுதப்பட்டது, உங்களுடைய வழி செலவு எங்களுடைய வாழ்க்கை செலவு. மீன் கடையில் எழுதப்பட்டது, மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன், மீனவன் சாப்பிட வேண்டாமா. இந்த மூணு வாசகமும் ஒரே பொருளை தான் குறிக்குது. ஆனா ஆட்டோ டிரைவர் எழுதின வாசகமும் மீன் கடையில் எழுதின வாசகமும் வெற்றியடைந்து விட்டது. பொருள் ஒன்னாதான் இருக்கும், ஆனா நம்ம சொல்கின்ற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போடா அப்படின்னு சொல்றதுக்கும், ஏய் போடா அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. இந்த வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப கடுமையா பேசிட்டு, பொருள் ஒன்னாதான் இருக்கும் ஆனா பேசின விதத்தால் பிரிந்து போன வாழ்க்கை வந்து ஏராளமான வாழ்க்கை இருக்குது. பிரிந்து போனவர்களுடைய வாழ்க்கையும் நிறைய இருக்குது. அதனால தயவு செஞ்சு பேசும்போது நீங்க பேசுற விதத்துல வந்து ரொம்ப அக்கறை காட்டுங்க. எப்படி பேசுறோம் அப்படிங்கிற விதத்துல அக்கறை காட்டுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும், வார்த்தைகள் அழகானால் சிந்தனை அழகாகும், சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அஜி IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.